இன்னைக்கு நாம ஜிகே குடல் யூடியூப் சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நண்டு பெப்பர் மசாலா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தனியா, சோம்பு, பெப்பர், காய்ந்த மிளகாய் இதை போட்டு நம்ம அரைச்சு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து ரெசிபி பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வானல் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இதுல எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் கடுகு போட்டு தாளிக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ கருவேப்பிலை போடுறேன், வெங்காயம் சேர்க்கிறேன், ஆட் பண்ணுறேன். இப்போ நான் தக்காளி சேர்க்கிறேன், இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன், 2 ஸ்பூன் சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது, ஓ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து நான் இந்த பவுடர் ஆட் பண்றேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து மிளகு, தனியா, சோம்பு, காய்ந்த மிளகாய் இதெல்லாம் வந்து நான் மிக்சியில் போட்டு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து இப்போ சேர்க்க போகிறேன். இதில் வந்து நான் நண்டு சேர்க்க போகிறேன். நண்டு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் கரண்டிலேயே வதக்கிடுறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அது மிக்ஸ் ஆகலை, பைண்ட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத்தை எடுத்து இப்படி வச்சு நல்லா சப்பி பண்ணுங்க. அப்போது அது நல்லா கோட் ஆயிடும். இந்த டெக்னிக்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த மசாலாஸ்லாம் ஈஸியாக பைண்ட் ஆயிடும். அந்த கிராபோட இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, நான் இப்போ வந்து மசாலாலாம் போட்டு நண்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் வந்து நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். ரொம்ப கொஞ்சோண்டு தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சால்ட் பார்த்துக்கலாம். வந்து கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பாயில் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நண்டு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இது நல்லா கொதிக்க வந்து சேர்க்குறேன். பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நண்டு பெப்பர் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த நண்டோட பைண்டாக இருக்கு. சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி. நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ ஈவன் நீங்கள் ரைஸ்க்குமே இதை சர்வ் பண்ணலாம். அட் த சேம் டைம் சப்பாத்தி, நான், ஈவன் தோசாஸ் கூட இது நல்லாவே செட் ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.